ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேண்டித்து ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 1 Part 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த Part 3 வீடியோவோட நம்மளுக்கு வந்துட்டு இந்த வீடியோ அதாவது கம்ப்ளீட் ஆகுது, இந்த ப்ரோஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோவில் நம்ம அனக்ரம்னா என்ன, ப்ரிபோசிஷன்னா என்ன, ப்ரிபோசிஷனல் வெர்ப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நம்ம 1 to 8 ஸ்டாண்டர்ட் வரைய நம்ம எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க அதுக்கான பிளேலிஸ்ட்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம இதில் SGTக்கான டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. 350 rupees போட்டிருக்கோம். 5 டெஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 5 சப்ஜெக்ட்மே சேர்த்து 150 questions தான் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அனக்ராம் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ அனக்ராம்னா என்ன? அனக்ராம் இது வந்துட்டு ஒரு வேர்ட் அல்லது ஃப்ரேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வேர்ட் அல்லது ஃப்ரேஸ் இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணால் நமக்கு அனக்ராம் கிடைக்கும் அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுற மூலமாக நமக்கு ஒரு புது வேர்டு வந்துட்டு கிடைக்குது. புதுசு அந்த வேர்டு எப்படி இருக்கணும்னா மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மீனிங்ஃபுல்லாக ஒரு வேர்டு வந்துட்டு நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை தான் நம்ம அனக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அப்படி மாற்றும் போது நமக்கு வந்துட்டு ஒரு லெட்டராக ஒரு தடவை தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ லெமன் அப்படின்னு இருக்குன்னா நம்ம வந்துட்டு இஎன்ஆர் 2 தடவை போட்டு ஒரு வேர்டு கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணக்கூடாது. இப்போ நம்மளுக்கு நீட்லெஸ் அப்படிங்கிறதுல 2 இ இருக்குது, 2 எஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளாக ஒரு லெட்டரை எக்ஸஸாக ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுதான் ரூல் இந்த அனக்ராமில். அப்படி ஃபார்ம் பண்ணக்கூடிய வேர்டும் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். இதுதான் என்னென்னா முக்கியமான ரூல்ஸாக. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். லெமன், லெமன் அப்படின்னா நமக்கு மெலன் அப்படின்னு சொல்லி மாற்றலாம். எல்போ, எல்போவை பவல் அல்லது பிலோ அப்படிங்கிற மீனிங்ஃபுல்லாக மாற்றலாம். செக்ஷன், இந்த செக்ஷனுக்கு வந்துட்டு நமக்கு என்ன வரும்னா நோட்டீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். NOTICES. ஓகேவா? ஸோ நோட்டீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். வீவர் அப்படின்னா ரிவ்யூ. ரிப்பிள்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்லிப்பர் அப்படின்னு போடலாம். நீட்லெஸ் அப்படிங்கிறத லெசன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ப்ரிபோசிஷன். ஸோ ப்ரிபோசிஷன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நமக்கு வந்துட்டு தெரியும். ப்ரிபோசிஷன் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நவுன் அல்லது ப்ரனவுனுக்கு முன்னாடி தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ முக்கியமானது, இதை எங்கே தான் நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நவுன் முன்னாடியோ இல்லைனா ப்ரனவுன் முன்னாடியோ தான் நம்ம வந்துட்டு இந்த ப்ரிபோசிஷனை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எதுக்காக நம்ம ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மற்ற வேர்ட்ஸோட உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம காமிக்கிறதுக்காக. ஓகேவா? டு ஷோ த ரிலேஷன்ஷிப் டு அதர் வேர்ட்ஸ் இன் எ சென்டென்ஸா. ஸோ அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய மற்ற வேர்ட்ஸோட ரிலேஷன்ஷிப்பை காமிக்கிறதுக்காக நம்ம ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணுறோம். எதுக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த ப்ரிபோசிஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நவுன் அல்லது ப்ரனவுனுக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த ப்ரிபோசிஷனை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் சில டைப்ஸ் இருக்குது. ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம். ப்ரிபோசிஷன் ஆஃப் டைம் அப்படின்னா என்ன? ஸோ எந்த இடத்துலலாம் ஏதாவது ஒரு ஈவன் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துலலாம் நம்ம என்ன ப்ரிபோசிஷன் வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இன், ஆன், அட்டு, சின்ஸ், ஃபார், டூரிங், இந்த மாதிரியான வேர்ட்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எங்கேயாவது டைமிங் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஐ வாஸ் ஸ்டடியிங் இன் த மார்னிங். ஓகேவா? இன் த மார்னிங் அப்படிங்கிற மாதிரி, இன் த மார்னிங். ஷி வாஸ் பார்ன் ஆன் த 5th of July. ஓகேவா? ஆன் த 5th of July. ஐ வில் ரீச் தேர் அட் 6 o'clock. இந்த மாதிரி எங்கெல்லாம் டைம் யூஸ் பண்ணுறாங்களோ ஸோ அங்கெல்லாம் இந்த ப்ரிபோசிஷனை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்ததா ப்ரிபோசிஷன் ஆஃப் பிளேஸ் அப்படிங்கிறது. ஸோ ஒரே ப்ரிபோசிஷன் நம்ம நிறைய இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம டைமுக்கு ஆன் யூஸ் பண்ணோம், இங்கேயும் நமக்கு வந்துட்டு ஆன் அப்படிங்கிறது வருது. அதனால வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிடக்கூடாது. ஓகேவா? எந்தெந்த ப்ரிபோசிஷன் எது எதுக்கு வருதுன்னு நீங்கள் தனியாக ஒரு லிஸ்ட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆன் அப்படின்னா அது டைமுக்கும் வரும், பிளேஸ்க்கும் வரும், அந்த மாதிரி கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ரிபோசிஷன் ஆஃப் பிளேஸ்னால் என்ன? ஏதாவது இடத்த குறிக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிபோசிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, இன், ஆன், பிட்வீன், பிஹைண்ட், அண்டர், ஓவர், நியர், இதெல்லாமே ப்ரிபோசிஷனல் வேர்டு தான். இந்த ப்ரிபோசிஷனல் வேர்டை நம்ம ஏதாவது ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? த கேட் இஸ் ஆன் த வால். த கேட் இஸ் ஆன் த வால். ஸோ சுவர் மேலே நிற்கிது, சுவர் அப்படிங்கிற அந்த இடத்த குறிக்கிறதுக்காக நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஜெனி லிவ்ஸ் நியர் ஹர் ஒர்க் பிளேஸ். ஸோ அந்த இடத்துல நியர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ராஜ் இஸ் இன் ஹிஸ் ரூம். அவனுடைய ரூமில் தான் இருக்கான். இன், ஓகேவா? இன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா ஒரு
ப்ரனவுன் ஒரு நவுன் அல்லது ப்ரனவுனுக்கும் நமக்கு பிஃபோர் எ நவுன் ஆர் ப்ரனவுனில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தது தான். அடுத்ததாக ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட். மூமெண்ட்னா என்ன? ஏதாவது ஒரு இடத்துல நகர்வு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா டூ இன்டூ டுவர்ட்ஸ் த்ரோ. ஓகேவா? இந்த ப்ரிப்போசிஷன் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இது எப்படி நமக்கு கேட்கலாம் அப்படின்னா டுவர்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமா இல்லை ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸா இல்லை ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட்டா, அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இல்லை அப்படின்னா ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட்டுக்கான கரெக்டான ஒரு இதை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு நாலு ப்ரிபோசிஷன் வந்துட்டு கொடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு விதமாக வந்துட்டு கேட்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து கேட்கலாம். ஓகேவா? அப்படிங்கிறனால நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டும் படிச்சுக்கிடணும், அதோட எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வென்ட் டு த புக் ஸ்டோர். ஸோ ஐ வென்ட் டு த புக் ஸ்டோர், நான் வந்துட்டு புக் ஸ்டோருக்கு போகிறேன். ஸோ இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகலாம். நம்மளுக்கு வந்துட்டு புக் ஸ்டோர் அப்படிங்கிறது நமக்கு பிளேஸை தானே குறிக்கிது, அப்போ ஏன் ப்ரிபோசிஷன் ஆஃப் பிளேஸை நம்ம போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்துட்டு டவுட் வரலாம். ஓகேவா? ஸோ ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸில் வந்துட்டு நமக்கு அது மாதிரி டூ வந்துட்டு வராது. இந்த இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன், எப்படி இதை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணலாம்னா ஐ வென்ட். ஓகேவா? நான் வந்துட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல மூமெண்ட்டும் நம்மளுக்கு வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், டூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக த ஸ்விம்மர் ஜம்ப்ட் இன் டு த பூல். ஸோ ஸ்விம்மர் ஜம்ப் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு மூமெண்ட்டை வந்துட்டு டெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. டாக் வாஸ் கம்மிங். ஓகேவா? கம்மிங் டுவார்ட்ஸ் ஸ்கீம், என்னை பார்த்து வருது அப்படிங்கிற, அவனை பார்த்து போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஓகேவா? அடுத்ததாக வந்துட்டு சின்ஸ் ஃபார், இந்த ரெண்டு இது எப்படி யூஸ் பண்ணணும். சின்ஸ் அப்படிங்கிறது பர்டிகுலராக ஒரு டைம், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமை வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சின்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஐ ஹவ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் 5 AM. ஓகேவா? சின்ஸ் 5 AM, 5 மணி அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் டைமை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறப்ப நம்ம இந்த சின்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஐ மீட் அட் ஈவன் நோ. அடுத்து த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் திஸ் பில்டிங் ஹேஸ் பீன் கோயிங் ஆன் சின்ஸ் ஜான்வரி. ஜான்வரியில் இருந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் 5 மணிலேருந்து நான் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கேன், அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம சின்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஃபார் அப்படிங்கிறது டியூரேஷன். ஓகேவா? இவ்வளோ மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குல்ல. ஸோ அந்த இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், மாயா ஹேஸ் ஒர்க்டு இன் திஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஸ் அன் அக்கௌண்டர் ஃபார் 23 இயர்ஸ். 23 வருஷமாக வந்துட்டு மாயா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறது. மெனி ஐடியாஸ் வேர் டிஸ்கஸ்டு ஃபார் 3 வீக்ஸ் பிஃபோர் தி ஆனுவல் டே தீம் லாஸ் ஆஃப் ஃபைனலைஸ்ட். ஓகேவா? ஃபார் 3 வீக்ஸ், கடந்த 3 வாரங்களாக நாங்கள் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஓகேவா? அடுத்ததாக டூரிங் அண்ட் இன். இந்த ரெண்டே எங்கே பர்டிகுலராக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டூரிங் அண்ட் இன். ஓகேவா? இந்த ரெண்டுமே பார்த்துலாம். ரெண்டுமே என்னென்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் நடக்கக்கூடிய செயலை வந்துட்டு மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ ஆக்ஷன் தட் ஹேப்பன் இன் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். அப்போது We will be visiting my grandparents during the summer vacation. ஸோ சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிற, சம்மர் வெக்கேஷனில் அவங்க என்ன செஞ்சாங்க. ஓகேவா? ஆக்ஷன். ஸோ என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸை போய் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இதை வந்துட்டு நம்ம டூரிங் த சம்மர் வெக்கேஷன் அப்படின்னு போடலாம், இல்லைனா இன் த சம்மர் வெக்கேஷன் அப்படின்னு போடலாம். ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த இதுக்கு நம்ம டூரிங் அல்லது இன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக பிட்வீன் அண்ட் அமாங் அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணுறோம். பிட்வீன் இஸ் யூஸ்ட் வென் நேமிங் டெஃபினைட் இண்டிவிஜுவல் ஐட்டம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஐட்டமாக நம்ம பேர் சொல்லி சொல்கிறோம், ஒரு குறிப்பிட்ட ஐட்டமை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம பிட்வீன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அது மாதிரி 2 இல்லைனா 3 அந்த மாதிரி திங்ஸை, 2 மேக்ஸிமம் என்னென்னா 2 தான் கொடுப்பாங்க. ஸோ 2க்கு இடைப்பட்ட அப்படிங்கிற மாதிரி வரும்போது நம்ம அந்த பிட்வீன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், த டிஸ்கஷன் ஆன் யர் ஸ்போர்ட்ஸ் மீட் பிட்வீன் ஆர் ஸ்கூல் அண்ட் அதர் ஸ்கூல்ஸ். ஓகேவா? ஆர் ஸ்கூல் அண்ட் அதர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்கூல்ஸை வந்துட்டு நேமிங்காக சொல்லலானாலும் எங்கள் ஸ்கூலு இன்னொருத்த மற்ற ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டிஸ்கஷன் ஆன் யர் ஸ்போர்ட்ஸ் மீட் பிட்வீன் ஆர் ஸ்கூல் அண்ட் அதர் ஸ்கூல்ஸ் ஆர் கோயிங் ஆன் ஃபார் 2 டேஸ். 2 நாளாக வந்துட்டு போய்கிட்டு இருக்கு.
த ஃபைனல் மேட்ச் வில் பி ஹெல்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பர்டிகுலராக நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறது நமக்கு வந்துட்டு பிட்வீன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த அமோங் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஒரு ஒரு குரூப்புக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அந்த குரூப் இருக்குது அப்படின்னா அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நேமிங் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. பொதுவாக ஒரு குரூப்பை வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணும்போது இந்த அமோங் அப்படிங்கக்கூடிய ஒரு வேர்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், த சேலர்ஸ் டிவைடட் த மணி அமோங் தெம்ஸ் ஆல்சோ, அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டாங்க, பிரிச்சுக்கிட்டாங்கன்னு தான் கொடுத்துருப்பாங்களே தவிர அவங்க யார் யார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. வி ஹூ டிஸ்கஸ் திஸ் பாயிண்ட் அமாங் ஆர் செல்ஃப், நமக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த நமக்குள்ளே அப்படிங்கிற அந்த டீமில் யார் யார் இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா, இந்த மாதிரி வர்றது வந்துட்டு நம்ம பிட்வீன் அமாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக நமக்கு வந்துட்டு எக்ஸசைஸ். ஸோ நான் ஒன்ஸ் ரீட் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. வி ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை ஃபார் 8 இயர்ஸ். ஓகேவா, 8 வருஷமாக நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூரேஷனாக சொல்கிறாங்க. அப்துல் ஹேஸ் டேக்கன் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர், ஃபாதருக்கு அப்புறமா அப்துல் வந்துட்டு எடுத்துக்கிட்டான். விமல் ஜென்ரலி கோஸ் டு ஹிஸ் ஒர்க் பிளேஸ் பை பஸ். ஓகேவா, த கிரிக்கெட் பால் வாஸ் ஹிடன் அமாங் த லீவ்ஸ். மணி டிவைடட் ஹிஸ் டாய்ஸ் பிட்வீன் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அடுத்ததாக ஐடென்டிஃபை த ப்ரிப்போசிஷன் இந்த கிவன் சென்டென்ஸ் அண்ட் அண்டர்லைன் தம், அண்டர்லைன் மட்டும் பண்ண சொல்லியிருக்காங்க. ரியா பாரோட் எ ட்ரெஸ் ஃப்ரம், ஃப்ரம்ங்கிறது இந்த இடத்துல வந்துட்டு ப்ரிப்போசிஷனாக வருது, ஃப்ரம் மீ அண்ட் லென்த் இட் டு ஹெர் ஃப்ரெண்ட். ஓகேவா, அந்த இடத்துல டூவும் கூட வரலாம். When I moved back to the city, things had changed considerably too. The burglar found the keys under the pot. Okay, va, in the balcony, under அப்படிங்கிறது preposition. Prabhu was hiding behind the door when his sister came looking for him. ஃபார் அப்படிங்கிறதும் வரலாம், பிஹைண்டுங்கிறதும் வரலாம். முக்கியமான ப்ரிப்போசிஷன் அப்படின்னா இந்த இடத்துல பிஹைண்ட். மை டாக் சாட் ஆன் மை ஹேட் அண்ட் ஸ்குவாஷ்டு இட். ஓகேவா, ஆன்ங்கிறது ப்ரிப்போசிஷன், அவ்வளோதான். ஸோ அடுத்ததான் நமக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஒரு ஒரு பேராகிராஃபில் எங்கெங்கே ப்ரிப்போசிஷன் இருக்குது, என்ன ப்ரிப்போசிஷன் கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அடுத்ததான் நம்ம ப்ரிப்போசிஷனல் வேர்ப் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இதுவரையே பார்த்தது ப்ரிப்போசிஷன், அதாவது இந்த டூ ஆன் இட் அந்த மாதிரி இதை வந்து பார்த்துருப்போம், பிஹைண்டு ஆமாங்க அதெல்லாம் வேர்பில் சேர்த்து நமக்கு வந்துட்டு ப்ரிப்போசிஷன் வரும், அதை தான் ப்ரிப்போசிஷனல் வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ரிப்போசிஷனல் வேர்ப் அப்படின்னா என்னென்னா, வேர்ப் ஆர் யூஸ்வலி ஃபாலோடு பை ப்ரிப்போசிஷன், அதாவது வேர்புக்கு பின்னாடி நமக்கு ப்ரிப்போசிஷன் வருது அப்படின்னா அதை தான் ப்ரிப்போசிஷனல் வேர்ப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, பிஃபோர் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் த வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், த கிட்ஸ் லாஃப்ட் அட், லாஃப் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வேர்பு, ஸோ லாஃப்ட் அட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வருது. இப்போ லாஃப்ட் அட், பிளான்டு டு, அட்டன்ட் டு, பிலீவ் இன், ஆஸ்க் ஃபார், கேர் ஃபார், அக்ரி வித். ஸோ இதெல்லாமே நமக்கு ப்ரிப்போசிஷனல் வேர்ப் தான். அது போக சில ப்ரிப்போசிஷனல் வேர்பை இங்கே கொடுத்துருப்பாங்க. பெனஃபிட் ஃப்ரம், ஸ்டாண்ட் இன், ஸ்டே அட், கோ இன் டு, ப்ரிஃபர் ஃபார், பே ஃபார், ரிலை ஆன், ஜோக் அபவுட், கன்சிஸ்ட் ஆஃப், அட்டன் டு, இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ப்ரிப்போசிஷனல் வேர்ப் தான். ஓகேவா, ஸோ இதில் வந்துட்டு நமக்கு பெனிஃபிட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனல் வேர்ப், பெனிஃபிட் அப்படிங்கிற வேர்புக்கு ப்ரிப்போசிஷனல் வேர்ப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆப்ஷனில் பெனிஃபிட் இன், பெனிஃபிட் ஃப்ரம், பெனிஃபிட் ஃபார், பெனிஃபிட் அட் அப்படின்னு சொல்லி உங்களை சூஸ் பண்ண சொன்னால் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பெனிஃபிட் ஃப்ரம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. இல்லைனா அந்த மாதிரி ஃபில்லப்ஸில் கொடுத்து கூட அவங்களை வந்துட்டு சூஸ் பண்ண சொல்லலாம், எது கரெக்டான ப்ரிப்போசிஷனல் வேர்பை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகேவா, அடுத்தது நமக்கு ஒரு பேராகிராஃபாக தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம அந்த கரெக்டான ப்ரிப்போசிஷன்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி அதை நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ப்ரோஸ் டூ வந்து பார்த்துடலாம். ப்ரோஸ் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால நம்ம ப்ரோஸே ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா, நான் கேட்டிருந்தேன், ரெண்டு பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க, ஒருத்தங்க ப்ரோஸ் கண்டினியூ பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தீங்க, ஒருத்தங்க போயம் சப்ளிமெண்ட்ரி பார்த்துட்டு வரலான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ப்ரோஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பார்ட்டு, ஸோ அடுத்தடுத்து கூட நம்ம ஈஸியானதாக பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரோஸ் டூ. இந்த வீடியோ உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா மறக்காமல் நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வந்துடும். ஏன்னா நான் எப்போ வீடியோ போடுறேன்னு எனக்கே தெரியாது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு வந்துடும், அதுக்கு தான் சொல்கிறேன். அடுத்ததாக வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.